Hello students, welcome back to our Success Online Academy YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் டோட்ல இருந்து ஆஃபீஸில் வெளியிட்ருக்காங்க. ஸோ சிஓஏ படிக்கிறவங்க ஸோ இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி சிலபஸை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜென்ரேஷன் என்ன, ஸோ அதோடய அப்ளிகேஷன் என்ன, அட்வான்டேஜ் என்ன, ஸோ அதோடய டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் டயக்ராம், ஸோ ஓல்டு சிலபஸில் என்ன இருந்ததோ ஸோ மேக்ஸிமம் அதை தான் கவர் பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சிலதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிட் 2 உங்களுக்கு ஓஎஸ் பற்றி இருக்கும். ஸோ அடுத்து லினக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ் வேர்டு, ஸோ அதே இது ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்ரு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸில் கால்க், ஸோ மாதிரி யூனிட் 7 வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்சர் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 390 பேஜஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டை கவர் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் 5 மார்க்லாம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைம் ரெக்கார்ட் நோட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டரோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு 10 டேஸ் பிஃபோராகவே நீங்கள் நோட் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இது பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுதுனா போதும், உங்களுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் சிஓஏ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் கோர்ஸ் மெட்டீரியலும் அவங்க ஆஃபீஸில் வெளியிட்ருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் நோட்டும் ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கேண்டிடேட் 10 டேஸ் பிஃபோராகவே எக்ஸாமினேஷன் சென்டரில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு சிஓஏ கோர்ஸுக்கான மெட்டீரியல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம், டோட்லேருந்து ஆஃபீஸில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் சீக்கிரமே வந்துடும். ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 தான் இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டே உங்களுக்கு 500 தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறனால நாங்கள் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு தியரி அண்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகே, இதுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டவுட்டோ அதை கேட்டுக்கலாம். ஸோ அதுபோக இந்த புக்ஸோட மெட்டீரியலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.